மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் என்னோடய வீட்டில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது பேர் வந்து சுத்ரியா. இது வந்து அப்பளம் மாதிரி காய வச்சு அதில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவாங்க, ரொம்பவே தின்னாக இருக்கும். இதை வச்சு ஏதாவது ஒரு நான்வெஜ் எலும்பு இறால் கூட போடலாம், சிக்கன் எலும்பு, மட்டன் எலும்பு, அல்லது சிக்கனு மட்டன் கறி எது வேணாலும் போட்டு செய்யலாம், எக்கு கூட போட்டு செய்யலாம். பட் எந்த அளவுக்கு நம்ம மீட்டு எலும்பு போடுறோமோ அந்த அளவுக்கு இது டேஸ்ட் வரும். இதோடைய மசாலாலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணியோட ஒத்து போகும். சிம்பிளான மசாலா, பட் வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேயோ அப்புறம் ஈவினிங் டிஃபனில் வந்து இது செய்வாங்க நிறையா நம்ம வீடுங்களெல்லாம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இப்போ நான் செய்ய போகிறது எலும்பு போட்டு செய்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து போன்லெஸ் சிக்கன் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டேன் வீட்டில். அப்போ அந்த எலும்பில் இருக்கிற கறிலாம் எடுத்து சிக்கன் பக்கோடா பண்ணிட்டேன். எலும்பு மட்டும் ஒரு கால் கிலோ எலும்பு இருக்குது, அதை போட்டு தான் செய்ய போகிறேன். நம்மளுக்கு வந்து இதில் அந்த ஃப்ளேவர் வேணும், ஓகே, அந்த கவுச் ஃப்ளேவர் வேணும், அதுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுப்பை பற்ற வச்சுப்போம். ஒரு பாத்திரம் ஹாஃப் கேஜி செய்ய போகிறேன். ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சால் தான் அதை ஃப்ரீயாக செய்ய முடியும். ஒரு கால் கிலோ வெங்காயம், 1/2 கிலோ சுத்ரியாக்கு, 1/4 கிலோ வெங்காயம், இதோட பேர் வந்து சுத்ரியா. அப்புறம் 4 பச்சை மிளகாய், 4 ஏலக்காயை போடுறேன். கிராம்பு ஒரு 4லேருந்து ஒரு 5 பீஸ் கிராம்பு, 2 பீஸ் மட்டும் பட்டை போடுறேன். இப்போ இதில் ஆயிலை போட போகிறேன். எவ்வளோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் போட போகிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு 75% வந்து வதக்கணும். ரொம்பவே கோல்டன் ப்ரௌனாக மாறக்கூடாது, மாறினா அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதோட பீஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பளம் மாதிரி இருக்கும். சேம் பாஸ்தா வந்து உங்களுக்கு ரவுண்டாக இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ இது வந்து அப்பளம் மாதிரி இருக்கும். இதை போட்டு வேகலாம் வைக்கக்கூடாது, சும்மா கொஞ்ச நேரம் தான் காமிக்க. ரொம்பவே சிம்பிள், பட் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மோஸ்ட்லி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகனில் கிடைக்கும். இது ட்ரிப்ளிகனை தவிர்த்து வேறு எங்கேயாவது போனால் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. 1/2 கேஜியோட பேக்கெட்ஸ் கிடைக்கும் ட்ரிப்ளிகன் ஸ்வீட்ஸ் கடைங்களில், அப்புறம் வந்து ப்ரொவிஷன் கடைங்களில், சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ இதெல்லாம் கிடைக்கும். நான் தாம்பரமில் இருக்கும்போதே இதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன்னா ட்ரிப்ளிகன்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வர வைப்பேன், ஏன்னா தாம்பரம்லேயே அது கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 150 கிராம், 1/2 கிலோ வெங்காயம், 150 கிராம் தக்காளி, மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு போடுவோம், அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, அடுத்தது மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு ரெடியாக வச்சுருவோம். வெங்காயம் வதங்கினவுடனே போட்டுற வேண்டியதான். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு, தயிர் தக்காளியிலேயே நான் போட்டுறேன். இது பாருங்கள், சால்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூனு இங்கே வச்சுருவோம், அவ்வளோதான். அப்புறம் எலும்பு பக்கத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது தண்ணி. வெங்காயம் இப்போ வந்து 50% வதங்கியிருக்கு, இன்னும் ஒரு 25% வதங்கினோடனே நம்ம சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள் இந்த கண்டிஷன், ப்ரௌனும் ஆகலை, ஒயிட்டாகவும் இல்லை, கொஞ்சம் நடுத்தரமாக வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து வச்சுருந்த எல்லா ஐட்டமும் எல்லாம் சேர்த்துருவோம். போட்டு ஒரு மிக்சிங்கு, மிக்சிங் பண்ணோடனே ஆயிலோட கலரு, அந்த மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டோடனே ஒரு கலர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. அப்புறம் இந்த தக்காளியும் தயிரும் போட்டு வதக்கிட்டு அப்படியே கையோட எலும்பு சிம்பிள், உடனே போட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் சுத்திரியாங்க, 1 லிட்டர் தண்ணி. தட்டு மூடுறோம், ஃப்ளேம் ஹையில் இருக்குது, அதில் ஒரு கொதி வரும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருணும். ஏன் நான் வந்து லோ ஃப்ளேமை வந்து ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சு விட்டீங்கன்னா ஸ்லோவாக அது கொதிச்சு கொதிச்சு இந்த எலும்பில் இருக்கிற அந்த மீட்டில் இருக்கிற சாறுலாம் வந்து அந்த மசாலாவில் இறங்கும். இந்த பச்சை மிளகாவாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் இந்த சுத்திரியா நம்ம அதில் போடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸாக அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணுவோம், எப்படி இருக்குது பாருங்கள் அதோடைய கலரு டெக்சர்லாம். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த சுத்திரியாவை போடுவோம். இதை போட்டு உடச்சி விடக்கூடாது, உடச்சி விட்டோன்னா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும், கம்மு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் தனித்தனியாக தெரியணும். இது வந்து நான் சென்னையிலேருந்து வர வச்சதுனால வரும்போதே உடஞ்சி தான் வந்திருக்கு, நல்லா பெருசு பெருசாக முழுசாக இருக்கும். நீங்கள் இதை தயார் பண்ணுறீங்க வீட்டில்னா நம்ம மைதா மாவு தான் பரோட்டாக்கு இது பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி மெலிசாக அந்த ஆயில் இல்லாமல் சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெலிசாக போட்டு வெயிலில் காய வச்சு சிசரில் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டைமண்ட் ஷேப்போ அல்லது பாக்ஸ் ஷேப்போ வந்து கட் பண்ணுறது தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ஃபுல்லாக இதில் டிப் பண்ணுவோம். இது பாருங்கள் ஃப்ளேம் வந்து லோவில் தான் இருக்குது,
போட்டுட்டு என்ன பண்ணணும்னா லைட்டாக இந்த மசாலாவெல்லாம் நகட்டிட்டு இந்த ஆயிலை நகட்டிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணணும் உப்பு எப்படி இருக்கணும். இதுக்கு வந்து புளிப்புலாம் இருக்கக்கூடாது பிரியாணி மாதிரி. உப்பு எப்படின்னா கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மசாலா சுண்டும் போது உப்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, கொஞ்சம் கூட குறை இல்லாமல். நீங்கள் வந்து இந்த மசாலாவிலேயே வந்து உப்பு ஒரு பாயிண்ட் தூக்கலோ அல்லது கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த மசாலா சுண்டி போச்சுன்னா உங்களுக்கு உப்பு அதிகமாக தெரியும். ஸோ காரமும் நான் சொன்ன அளவு போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளேம் லோலேயே தான் இருக்குது, அப்படியே இந்த தட்டை அந்த போட்டுட்டோம் சுத்ரியா, தட்டை மூடிட்டோம், மூடிட்டு அதே லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா ஊறி அப்படியே ஸ்லோவாக அப்படியே குக்காகி சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணுவோம். அடா 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 அடா, கரெக்டாக குழையாமல் முழுசாக இருக்குது பாருங்கள். இதை வந்து தண்ணி நம்ம அதிகம் சேர்த்துட்டாலும் குழஞ்சிரும். சில பேர் வந்து இதை குக்கரில் போட்டு செய்வாங்க, குக்கரில் போட்டு செய்யக்கூடாது. அதே நேரத்தில் இது வந்து ஜூஸியாக இருக்கணும், மொத்தமாகவும் ட்ரை ஆகக்கூடாது. இதை பார்க்கும்போது இது பாருங்கள் ஈரப்பதத்தோடு இருக்கணும், அப்போ தான் இது ஆறும்போதும் கரெக்டாக இருக்கும் சாப்பிட. அடுப்பை அணைச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணும், இன்னுமே சாஃப்டாகி ஜூஸியாக இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.